திரு ஓ பன்னீர்செல்வம், முதல்வர் பதவி இல்லையே, இனி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லையே வாழ்நாளில் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் அவர் பேசுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் மேடை கிடைத்தது என்று அண்டப்பதாக இன்றைக்கு அவர் நேற்று பேசியதை நானும் கவனித்தேன் தொலைக்காட்சியில். பதவி வெறியில் இவ்வாறு பேசுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் போய் நான் போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கே தெரியும். அவர் வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக திமுகவோட சேர்ந்து ஏற்று வாக்களிச்சேன்னு சொல்கிறாரா? திருப்பியும் டெல்லியிலேருந்து உத்தரவு வந்ததும் இங்கே வந்து கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆட்சியில் ஊழல் ஆட்சின்னு சொன்ன ஆட்சியில் அவர் இடம் துணை முதல்வராக இருக்காருமே, அவருடைய நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. இவர் சதி செய்தார், அது செய்தார், இதை சொல்கிறாருன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் ஒய்ஃபு கூட நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பற்றி எல்லாரையும் எனக்கு தெரியும். ஆனால் பன்னீர்செல்வம் விரக்தியில் மனநலம் பாதித்தவர் போல் பேசுகிறார்கள் உண்மை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவுப்பட்டிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் 234 பகுதிகளையும் எதிரொலிக்குது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பது தான் உண்மை. அதனால தான் பன்னீர்செல்வம்லாம் இப்படி பேசுகிறாரு, இப்படி வந்து வெறி பிடித்தவர் போல் பேசிக்கிறேன். வேலூர் கூட்டத்திலே பேசினார். இந்த மாதம் 19ஆம் தேதியே நாங்கள் கடற்படை பகுதியில் விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடலில் போய் நீர்லாம் வீணாகுது, அதனால் இந்த அரசாங்கம் தூர்வாருகிறேன்னு பேரில் 400 கோடியை சுவாகா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கண்டித்து விவசாயிகள் கூட சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறோம். காவிரியை மீட்டதுக்காக வெற்றி விழான்னு நீங்க தான் சொல்லணும். வெற்றி விழாவா என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நடத்துற ஒரு கூத்து என்னுடைய அங்க சாம்பார் வாலி ஒன்று கூட்டம் போட்டு இதுல வந்து நம்ம பணிவு அமாவாசை அமைதிப்படையெல்லாம் சேர்ந்து நடத்திய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட போல் இருக்கிறவர்கள் நடத்திய கோபாலித்தனமான ஒரு கூத்து தான் அங்க நடந்துச்சு.